கொட்டி தீர்க்கும் மழை. இன்று நடக்க இருந்த ஐபிஎல் ஃபைனல் போட்டி திடீரென நிறுத்தம். மாற்றுத் தேதியில் நடத்த பிசிசிஐ முடிவு. சோகத்திலும் நல்ல செய்தி சொன்ன பிசிசிஐ. ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் இன்றோடு முடிவுக்கு வருவதாக இருந்தது. ஏனென்றால் இன்றுதான் ஃபைனல் போட்டி நடைபெறுவதாகவும் இருந்தது. சிஎஸ்கே வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதும் இந்த ஃபைனல் போட்டி குஜராத்தில் அகமதாபாத் நகரில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற இருந்தது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளும் விற்றுவிட்ட நிலையில் இந்த போட்டியை பார்க்க ஆயிரக்கணக்கில் மைதானத்தை சுற்றி திரண்டு வருகின்றனர் ஐபிஎல் ரசிகர்கள். இந்த நிலையில் தற்போது அதிர்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னன்னா, இந்த போட்டி இன்று நடைபெற வாய்ப்புகள் குறைவு என்ற செய்திதான் அது. ஆமாங்க, அகமதாபாத்தில் இன்று மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இன்று காலையிலிருந்தே அங்கே அவ்வப்போது மழை பெய்ய, அதற்கு பிறகு மழை நிற்க என இப்படி வந்து வந்து போகிறது. அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் கண்டிப்பாக இன்று இங்கு பெரிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவே வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனால்தான் இந்த போட்டி நடப்பதில் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி மட்டும் மழையால் முற்றிலுமாக தடைபட்டுவிட்டால் குஜராத் அணிதான் வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படவும் இருந்தது. ஏன்னா புள்ளிப்பட்டியலில் இதில் எந்த அணி மேலே உள்ளதோ அந்த அணிதான் வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்பட இருந்தது. பிசிசிஐ தரப்பிலிருந்து அப்படியான தகவல்கள் தான் வெளியாகி வந்தது. ஆனால் இப்போதோ திடீரென சற்று முன் வந்த தகவலின்படி இந்த போட்டி மட்டும் மழையால் இன்று முழுமையாக தடைபட்டுவிட்டால் மாற்றுத் தேதியில் இந்த ஃபைனலை நடத்த முடிவு செய்துள்ளதாம் பிசிசிஐ. அதன்படி வரும் செவ்வாய்க்கிழமையன்று மாலை 6 மணி அளவிலேயே இந்த போட்டி தொடங்கிவிடும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. ஆனால் இன்று முழுவதுமாக மழை பெய்து இந்த போட்டி முற்றிலுமாக தடைப்பட்டால்தான் அப்படி நடக்க வாய்ப்பு. ஏனென்றால் 2 அணிகளும் குறைந்தது இன்று 5 ஓவர்களாவது பேட்டிங் பிடித்துவிட்டால் டக்வர்த் லெவிஸ் முறைப்படி கணக்கிட்டு இன்றைய நாளிலேயே வெற்றி பெற்ற அணியை அறிவித்து விடுவார்கள். ஆகவே இன்று 1 பந்து கூட வீசப்படாமலேயே போட்டி தடைப்பட்டால்தான் மாற்றுத் தேதியில் இந்த போட்டி நடைபெறும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், பிசிசிஐ எடுத்துள்ள இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.